இப்போ ஒரு முறை போச்சு, திறந்தோம், வந்தோம். நிறைய பேர் வேலையை விட்டு போனாங்க, ஊருக்கு போனாங்க, மறுபடியும் முடிஞ்சது வந்தாங்க. இப்போ மறுபடியும் ஒன்றத்தை பண்ணி அழுத்தி உற்பத்தியை குறைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேலை இழப்பு இன்க்ரீஸ் ஆகும். வேலையை விட்டு நீக்கப்படுறவங்க மறுபடியும் ஊருக்கு போவாங்க, இந்த முறை ஊருக்கு போனவங்க திரும்ப மாட்டாங்க. சுத்தமாக இருக்கு, சுத்தமான பொருள், சுத்தமான இடம் தான் புடங்கணும். மற்றதெல்லாம் சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த தெருவோர கடைகளெல்லாம் ஒழிக்கப்படும். இருக்கு இல்லைங்களா, கையேந்தி பவன் சொல்கிறோமே, அவங்களாம் ஒழிக்கப்படுவாங்க. இந்த மாதிரி மளிகை கடைகள், பொது சந்தைகள், காய்கறி சந்தைகள், பொது மரக்கறி சந்தைகள், மீன் மார்க்கெட், கறி மார்க்கெட், இதெல்லாம் கருவாடு மார்க்கெட், எல்லாம் வந்துட்டு முடிச்சிருவாங்க. இதை சார்ந்திருக்கக்கூடிய மக்கள்லாம் அவ்வளோதான். ஒரு புதிய யதார்த்தத்தை உருவாக்க எத்தனை நிற்கிறார்கள் அவங்க சொல்லக்கூடாது. அதுக்கெல்லாம் இல்லை, எல்லாம் உங்களை காப்பாற்ற, எங்களை நீங்கள் காப்பாற்றுறதுக்கு தான் டாஸ்மாகையும் திறந்து வச்சுருக்கிறீங்க, சூதாட்டத்தையும் அனுமதிக்கிறீங்க சட்டபூர்வமாக, எல்லாம் எங்களை காப்பாற்றுறதுக்கு தான். வணக்கம் தோழர்களே, ரூஸ்டர் செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நியூ நார்மல் அப்படின்ற ஒரு இரண்டு வார்த்தைகளை கடந்த இரண்டு ஆண்டு காலமாக நீங்கள் பற்பல இடங்களில் பயன்படுத்தப்படுவதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். அது என்ன புதிய யதார்த்தம், நியூ நார்மல் அப்படின்னா என்னது அப்படின்னா என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த கொரோனா பாதிப்பு வந்துருச்சு, இது எப்படி வந்துச்சுன்னு தெரியாது, ஆனால் வந்துருச்சு. வந்துட்ட கொரோனா உடனே போக போகிறதில்ல, அது ரொம்ப நாள் நம்மளோட இருக்க போகுது அப்படின்னு நம்ம நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி கூட சொல்லியிருக்கிறார். இட் இஸ் கோயிங் டு பி தேர் அண்ட் வி ஹாவ் டு லேர்ன் டு லிவ் வித் இட் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்கிறாரு. உலக சுகாதார கழகத்தினுடைய தலைமை அறிவியல் அலுவலர் சௌமியா சாமிநாதனும் சொல்லியிருக்காங்க, அதை நம்ம சொல்லியிருக்கோம். எனவே அதோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள், அதோடு வாழ கற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்றதனுடைய அர்த்தம் என்ன, அதுதாங்க இந்த நியூ நார்மல் அப்படின்ற விஷயம். அதாவது நார்மலா லைஃப் மாமூலான்னு சொல்லுவாங்க இல்லையா, நார்மலா லைஃப் எப்படி போவோம், இன்னைக்கு தேவையான பொருட்கள் வேணும், காய்கறி சந்தைக்கு போவோம், காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வருவோம், மளிகை கடைக்கு வருவோம், மளிகை பொருட்கள்லாம் வாங்குவோம், மற்றபடி மற்ற பலசரக்கு கடைக்கு போவோம், சோப்பு பேஸ்ட்டு இந்த மாதிரி விடயங்கள்லாம் வாங்கிட்டு வருவோம். அதுக்கப்புறம் பண்டிகை காலம் வரும், இந்த மாதிரி தீநகரோ இல்லை புரசை வாக்கமோ அங்கே போவோம். அங்கே போயிட்டு இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஜவுளி கடைகள்லேருந்து சின்ன கடைகள் வரைக்கும் அலசி ஆராய்ஞ்சி நம்ம ஒரு ரெண்டு மூணு துணியை அதை எடுக்கிறதுக்காகவே அலைஞ்சி அலசி இலசி முடித்து துணியை வாங்கிட்டு வருவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா இந்த நான் வெஜிடேரியன் பழக்கம் ஊடக இருக்கிறவங்களாம் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, மீன் மார்க்கெட்டுக்கு போவாங்க, கடற்கரைக்கு போவாங்க, அங்கே போயிட்டு மீன் வாங்குவாங்க, கறி கடைக்கு போவாங்க, இப்படி ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்துட்டு சமைப்பாங்க. அடுத்தபடியாக என்ன பண்ணுவோம், ஊருக்கு போவோம், வருவோம், நல்லது கிட்ட சந்திப்போம், நாலு பேரை பார்ப்போம், உறவினர்கள் வருவாங்க, தங்குவாங்க, சாப்பிடுவாங்க, போவாங்க, இப்படியெல்லாம் இருக்கும். அப்புறம் அலுவலக நிமித்தமாக வெளியூர் போவீங்க, வருவீங்க, சுற்றுலான்னு சொல்லுவீங்க, வெளியூர் போவீங்க, வருவீங்க. இது எல்லாமே மாறிப்போகும், வேறு விதமாக நடக்கும். ஏற்கனவே இதையெல்லாம் இந்த கொரோனாக்கு முன்னாடி இப்படியாக இருந்த அந்த வாழ்க்கை முறை அப்படின்றது ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் ஃபார் எவர் மாறிப்போகும் என்பதுதான் நியூ நார்மல் என்கின்ற அந்த வார்த்தை உபயோகம். அது தொடர்ந்து பேசப்பட்டு பரப்பப்பட்டு விவாதிக்கப்பட்டு வந்தது. சரி, நீ ஏன் பேசலை அப்படின்னு கேட்பீங்க இல்லையா, எப்போதுமே இவ்வளோ காலம் பேசுனாங்க எல்லாருமே, நீ பேசுனியான்னு கேட்டிங்கன்னா எனக்கும் பேசுகிறதுக்கு சில ஆதாரங்கள்லாம் தேவைப்பட்டுச்சு. சரி, யாராவது எழுதுவாங்க ஆங்கில பத்திரிகையில் தவறி எழுதுவாங்க, அதை வச்சு சொல்லலாம், அதை வச்சு அதில் இருக்கக்கூடிய ஆதாரங்களை வச்சு சொன்னால், ஏன்னா நம்ம ஜனங்களுக்கு என்ன அப்படின்னா நம்மளே ஆதாரத்தை கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஜுரம் வந்துடும், சிலருக்கெல்லாம் பலருக்குல்ல சிலருக்கு ஜுரம் வந்துடும். அந்த மாதிரி ஜுரம் வரவங்களுக்கு தோ பாருங்க வேற ஒருத்தங்க எழுதியிருக்கிறாங்க அதை தான் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னோம்னா அந்த காய்ச்சல் கொஞ்சம் கம்மியாகும். அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னோம்னா இதை எடுத்து சொல்கிறேன். இதோ இதோ எழுதியிருக்கிறாரு பாருங்க, இவர் யாருன்னா இந்து பூஷன். இவர் யாருன்னா த ரைட்டர் இஸ் அ சீனியர் அசோசியேட் ப்ளூம்பர்க் ஸ்கூல் ஆஃப் பப்ளிக் ஹெல்த். ப்ளூம்பர்க் தெரியும், ஒரு வர்த்தக தொலைக்காட்சி, அவங்க அவர் பப்ளிக் ஹெல்த். அவர் அதுக்கு முன்னாடி எங்கே இருக்கிறாரு, ஜான் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி அண்ட் ஃபார்மர் சிஇஓ ஆஃப் ஆயுஷ்மான் பாரத்.
ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னா அனைவருக்குமான மருத்துவம், உலகிலேயே 50 கோடி மக்களுக்கு மக்களை தன்னகத்தை உள்ளடக்கி அனைவருக்குமான உயர்தர சிகிச்சை தருவதற்கான ஒரே திட்டம் அப்படின்னு நரேந்திர மோடி 2016 அறிவிச்சு பண்ணார் இல்லைங்களா, அறிவிச்சு முன்னு தரலிங்களா, நேஷனல் மெடிக்கல் மிஷன், அந்த இதுதான் அந்த இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டு வரும். அதுதான் அந்த ஆயுஷ்மான் பாரத்தினுடைய தலைவராக இருந்த இந்த சீனியர் அசோசியேட்டு புளூம்பெர்க் ஸ்கூல் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அவர் சொல்லியிருக்கார். இந்து பூஷன், 10 ways தி பேண்டமிக் வில் சேஞ்ச் அவர் லைஃப்ஸ் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லி, 10 விடயங்கள் இந்த பெருந்தொற்றினால் நமது வாழ்க்கையை அப்படியே ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் ஃபார் எவர் மாற்றி போட்டிருக்கிறது, அதுவே நிலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதியிருக்கார். இதில் நாம் பேசுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னம்னா, இதோ இன்றைக்கி வந்துட்டு ஆளுநர் உரை முடிஞ்சிட்ட உடனே தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர், இந்த ஆண்டிற்கான முதல் கூட்டத்தொடர் தொடங்கிடுச்சு. நாளைக்கு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சட்டப்பேரவையில் பேசும்போது முதல்ல பொங்கல் பரிசு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பார். எடுத்தோடனே முதல்ல நாக்கில் தேனை தடவிட்டு அதுக்கப்புறம் ஒரே நேரத்தில் 10 பாவக்காயை வந்துட்டு சுண்டிக்கிட்டு நமக்கு ஊட்ட போகிறார். அது என்னன்னா, மறுபடியும் கொரோனா தொற்று வேகமாக பரவி வருகிறது, ஏற்கனவே சொல்லிட்டார் மா சுப்பிரமணியம் 3வது அலை வந்து விட்டது அப்படின்ட்டு. இவங்க சொன்ன அரண் கவசம் அதெல்லாம் காப்பாற்றலை, அதனால் இது வந்துருச்சு. வந்துடுறதுனால என்ன பண்ணணும் அப்படின்னம்னா, இப்போ ஆரம்பிப்பார் ஒரு 10-15 விடயங்களை சொல்வார். அது எல்லாமே என்னவாக இருக்கும் அப்படின்னம்னா, இரவு நேர ஊரடங்கு போக்குவரத்து இருக்காது, தேவையில்லாமல் நீங்கள் பயணம் செய்ய வேண்டாம், அப்படி பயணம் செய்வதாக இருந்தால் முன்பதிவு செய்ய வேண்டும், அப்படி செய்வதாக இருந்தால் அதிலும் நீங்கள் உங்களுடைய 2 தடவை ஊசி போட்டுன்றத அதை காட்டணும், இல்லாட்டி சொல்லுவாங்க 2 தடவை ஊசி போட்டால் பஸ்ஸில் போகலாம், அதோட பூஸ்டரை போட்டால் ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஏசி கோச்சில் போகிறதுக்கு நீங்கள் பூஸ்டர் போட்டிருக்கணும் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. அது அடுத்தபடி என்ன சொல்லுவாங்க, ஏற்கனவே கல்யாணத்துக்கு வந்துட்டு 100 பேர் தான் வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. அப்புறம் மரணம் சாவு 50 பேருக்கு மேலே போகக்கூடாது. அப்புறம் இந்த மாதிரி இப்போவே சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னம்னா, இந்த சவர தொழிலாளர்கள் மேலே தான் அவங்க முதல்ல கள்ள தூக்கி போடுவாங்க, அது இருக்கக்கூடாது. அடுத்தபடி என்ன இருக்குது, டீ கடை இருக்கக்கூடாது. அப்புறம் மீன் கடை மொத்ததெல்லாம் இது பெரிய மைதானங்களுக்கு கொண்டு வருவாங்க, நிறைய பேர் வீட்டை விட்டு வெளில போகிறவனா, வீட்டை விட்டு வெளில வரும்போது முகவசத்தை போட்டுக்கணும், போட்டுக்கிட்டலாம் என்னென்னா ஒரு 500 ரூபாய் ஃபைனு போடுவார். ஏன்னா அதில் நிறைய சம்பாதிக்கிறாங்க இல்லையா, இப்போ ஸ்டேட் பேங்க் அப்படின்றது மினிமம் பேலன்ஸ் வைக்கலை அப்படின்னம்னா அவங்க சம்பாதிக்கலாம், இவர் வந்துட்டு அப்படின்னம்னா கவசம் போடலன்னா சம்பாதிக்கலாம், ஊசி இன்னும் ஊசி போட்டுக்கலன்னா ஃபைன், அது இன்னும் வரல இப்போதைக்கு அதில் ஒன்று. அடுத்தபடி என்ன செய்வாங்க, மால்ஸ் எல்லாம் மூடிடுவாங்க, அப்புறம் என்ன பண்ணுவாங்க, தியேட்டர்லாம் மூடிடுவாங்க, அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இவங்க திராவிட ஸ்டாக் இல்லைங்களா, நம்மளுடைய முதல் வந்துட்டு திராவிடியன் ஸ்டாக்கு, உடனே அந்த கோடவுனில் இருந்துட்டு அவங்களுடைய ஐடியாலஜிக்கல் கோடவுன் இருக்கு இல்லையா, அதில் என்ன கோயிலெல்லாம் அதெல்லாம் அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்காது, கோயில் சொத்துக்கள்லாம் மீட்கிறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இருந்தாலும் கூட இருக்கிறது சாமி எல்லாமல் கும்பிட்டுட்டு இருக்கிறது கொரோனா காலத்தில், உடனே கோயிலெல்லாம் மூடு அப்படின்னு கோயிலையும் மூடிட்டு போடுவாங்க. மூடிட்டு என்ன பண்ணுவாங்க, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்காது, சந்தைக்கு போக வேண்டாம், இப்படியெல்லாம் சொல்லிட்டு கடைங்கள்லாம் வந்துட்டு 12 மணி வரைக்கும் 2 மணி வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டு ஒட்டு மொத்தமாக பார்த்திங்கன்னா நமது பொருளாதார வாழ்க்கை அப்படின்றத வந்துட்டு முற்றிலுமாக காலி பண்ணிடுவாங்க. சரி, இதுக்கும் நீ பேச வந்த தலைப்புக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னம்னா, அதில் தான் அந்த நியூ நார்மலினுடைய வேரே இருக்குது. இந்த நியூ நார்மல் கொண்டு வந்தாங்க இல்லைங்களா 2020 மார்ச் 24 அந்த முழு முடக்கம் அறிவிக்கப்பட்ட அந்த நாளில் இருந்து என்ன ஆச்சு அப்படின்னம்னா, யார் யாரெல்லாம் பயன்பெற்றாங்க அப்படின்றத நமக்கு பார்த்தோம் அப்படின்னம்னா, அந்த நியூ நார்மல் அப்படின்றது யாருக்கானது, என்ன மோட்டிவ் அப்படின்றது புரியும். அதில் அவர் சொல்கிறாரு பாருங்க, முதல்ல இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு ஆகிட்டதுனால இந்த நிறுவனங்களுக்கெல்லாம், இந்த கார்பரேட் நிறுவனங்கள், ஐடி நிறுவனங்கள், எல்லா விதமான நிறுவனங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னம்னா, முதல்ல எம்ப்ளாயீஸுக்கான இந்த டிரான்ஸ்போர்ட்டு செலவு மிச்சம், அடுத்தபடியாக பல 1000 கணக்கான ஸ்கொயர் ஃபீட்டில் இடத்த வாடகைக்கு எடுத்து அங்கே இவங்களையெல்லாம் உட்கார வச்சு இவங்களுக்குன்னு ஒரு கேன்டீனை வச்சு அதெல்லாம் பண்ணுறது, அந்த செலவெல்லாம் மிச்சம், எலக்ட்ரிசிட்டி செலவு மிச்சம், வாடகை குறைஞ்சி போயிடும், ஏன்னா அளவு குறைச்சிருவாங்க இல்லையா, அளவு குறைச்சி வாடகையெல்லாம் மிச்சம். ஸோ இப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னம்னா, முதல்ல அந்த கார்பரேட்டுகளுக்கு இருக்கக்கூடிய அந்த பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னம்னா, இந்த பேண்டமிக்கில் கண்டுபிடிச்சது ஒர்க் ஃப்ரம் ஹோம் அவ்வளோதான். அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னம்னா, இந்த கான்ஃபரன்ஸு செமினாரு இதெல்லாம் ஹோட்டலில் தேடி நடத்திட்டு இருப்பாங்க,
ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்களெல்லாம் போயிட்டு தேடி நடத்திட்டு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் இப்போ அவசியம் இல்லை. அவங்கவுங்களும் அங்கேயே இருந்துக்கிட்டு டெலிகான்ஃபரன்சிங் பண்ணிக்கலாம், இல்லை வீடியோ கான்ஃபரன்சிங் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஜூமில் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு வழியில் நீங்கள் பண்ணுறதன் மூலமாக இது என்ன அப்படின்னீங்கன்னா, மிகப்பெரிய அளவிற்கு ஆன்லைன் ஃபார்மேட்லேயே வந்துட்டு எல்லாத்தையும் முடிச்சிடுறது. அப்புறம் இந்த மூணாவது என்ன அப்படின்னீங்கன்னா, பொருட்களை நீங்கள் போயிட்டு வாங்க போனீங்கன்னா கொரோனா வந்துடும், ஆனால் பொருள் உங்களை தேடி வந்துச்சு அப்படின்னா கொரோனாவை தடுத்துடலாம். புரியலை? ஆன்லைன் வர்த்தகம். ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் போடுங்க, எல்லாமே உங்கள் வீட்டுக்கு வரும். என்ன விலைக்கு வரும்? நீங்கள் 40 ரூபா 50 ரூபாய்க்கு மீன் மார்க்கெட்டில் போயிட்டு சின்ன சின்ன மீன்கள்லாம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே 150 ரூபாய்க்கு கொடுத்துருவாங்க, அவ்வளோ சீப்பாக கொடுத்துருவாங்க. அதே மாதிரி கோழிக்கறி இங்கெல்லாம் போயிட்டு வாங்குறீங்கன்னா 100 ரூபாய் கிடைக்குதுன்னா அவங்க ஒரு 180 ரூபாய்க்கு டெலிவர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே அவங்க வந்துட்டு காய்கறியெல்லாம் கூட டெலிவர் பண்ணுவாங்க. இது அந்த காடை தேய்ச்சே பழக்கப்பட்ட மக்களுக்கு இருக்காங்க இல்லையா, நல்லா சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு விலையை பற்றியும் தெரியாது, இன்ஃப்ளேஷனை பற்றியும் தெரியாது, ஏழைகளை பற்றியும் தெரியாது, ஒரு புடலாங்கையும் தெரியாது. வீட்டுக்கு வந்துச்சுன்னா ஒரு தேய், இல்லை இங்கேருந்தே ஆன்லைனில் போட்டுட்டு வந்துடுவாங்க. அவங்களாம் மாலுக்கு போனால் வந்துடும், அதனால் மால்லேருந்துட்டு எல்லாம் இங்கே வந்துடலாம். ஸோ அந்த டெலிவரி சிஸ்டம், கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், சேவைகளாகட்டும் தேவைகளாகட்டும் எல்லாம் வீட்டுக்கே வந்துடும் ஆன்லைன் மூலமாக. அது அந்த வர்த்தகம் நன்றாக வளரும். அடுத்தபடியாக பேமெண்ட்டு. இந்த பேமெண்ட் அப்படின்ற ஒரு இடம் தாங்க மிகப்பெரிய அளவில் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் ஹே அப்படின்னு அறுத்துறீங்களா, நம்மளுடையது பண பரிவர்த்தனையை குறை, டிஜிட்டலில் பணத்தை பரிமாற்றம் செய்வதை அதிகப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய இந்த சொல்லுவாங்க. இந்த நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து என்னென்ன வழியிலெல்லாம் யூபே, பேடிஎம், ஏகப்பட்ட இந்த மாதிரி யூபிஐ யூனிவர்சல், இந்த இந்த இதை இதை போட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னம்னா, முழுக்க முழுக்க எல்லா பேமெண்ட்டும் வந்துட்டு டிஜிட்டல் மயமாகவே ஆக்கிடுறது. அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, இதுக்கு நம்ம போனோம் அப்படின்றதுக்காகத்தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னம்னா, ஏடிஎம்மில் இருந்துட்டு 4 முறைக்கு மேலே எடுக்காத, எடுத்தீங்கன்னா 4வது முறையில் இருந்துட்டு உனக்கு தண்டம் அடுவ வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. காரணம் என்னென்னா, குறை உங்கள்கிட்ட தான் செல்ஃபோன் இருக்குது இல்லை, அந்த செல்ஃபோன்லேயே டிஜிட்டல் வழியாக அந்த பேமெண்ட்டை பண்ணு, கேஷே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஜிட்டல் பேமெண்ட் மோட் இருக்கு இல்லைங்களா, அது மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா, கடந்த ஆண்டுக்கு முன்னாட்டு இப்போ 2022 ஏப்ரல் மாதத்தில், அப்போ அந்த டிஜிட்டல் மூலம் செய்யப்பட்ட அந்த பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னம்னா, யூபிஐ 1.5 லட்சம் கோடியாக இருந்தது. ஏப்ரல் 2020 1.5 லட்சம் கோடியாக இருந்தது. நவம்பர் 2021 ஒரு மாதத்திற்கு முன்னால் 7.7 லட்சம் கோடியாக அதிகரித்திருக்கிறது டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் மூலமாக, கிட்டத்தட்ட 5 மடங்கு அதிகரித்திருக்கிறது. அவங்களுடைய ப்ராஃபிட் எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கோன்றது பாருங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இந்த நோ கான்டாக்ட் பேமெண்ட் ஆப்ஷன், ஒருத்தரை சந்திச்சு தான் நீங்கள் வந்துட்டு ஒரு பேமெண்ட்டை பண்ணணும், வங்கிக்கு போயோ இல்லை வேற எந்த வழியிலையோ அப்படிலாம் கிடையாது. அப்படியே டிஜிட்டல் மோட் ஆஃப் பேமெண்ட்டில் வந்துட்டு டிரான்சாக்ஷனில் வந்துட்டு நீங்கள் பண்ணிட்டு போகலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, கல்வி, பள்ளிக்கூடம்னு ஒன்று இருக்கும், அதில் நிறைய கிரவுண்ட் இருக்கும், 10 பிள்ளைங்க வருவாங்க, 100 பிள்ளைங்க வருவாங்க, நல்லா படிப்பாங்க, விளையாடுவாங்க, எல்லாமே இருக்கும். விளையாட்டெல்லாம் மறந்துடுங்க, விளையாட்டுனா விளையாடுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும், அவ்வளோதான். அது பள்ளியோட மைதானமும் இருந்து அங்கே விளையாடி நாம் வந்துட்டு நல்ல பலத்தோட உடல் பலத்தோடு வளர்ந்த அந்த காலகட்டம்லாம் பழைய காலம், அது ஓல்டு நார்மல். நியூ நார்மல் என்ன அப்படின்னம்னா, எல்லாம் வீட்டிலேருந்தே செய்யுங்க அதிகமாக. இந்த மாதிரி ஒன்று செல்ஃபோனில் இருந்துட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னம்னா, எல்லாம் வந்துட்டு டேப்லெட்டு அது இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு வீட்டிலேயே, வசதி இருக்கிறவங்க தான், எல்லாருக்கும்லாம் எல்லாம் கிடையாது. ஏழை எளியவங்க படிக்கணுன்றதுக்காக ஒரு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கொண்டு வந்தது, பணம் உள்ளவன் படிக்கணும், பணம் உள்ளவனுக்கு என்னென்னது, அதுக்காக அந்த எஜுகேஷன் வந்துட்டு அங்கே போயிடுச்சு. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னம்னா, நம்ம பிரதமர் அறிவிச்ச என்ன ஒன்று, இ சஞ்சீவினி, அதாவது எல்லாமே டெலிமெடிசன் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஃபோன் பண்ணி இதுக்கு என்ன மருந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிச்சு அந்த மருந்துகளெல்லாம் கொண்டு வரலாம், அந்த மாதிரி டெலிமெடிசன். அப்புறம் சினிமா, என்டர்டெயின்மெண்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஓடிடி பிளாட்ஃபார்ம், தியேட்டருக்கு போனால் கொரோனா வந்துடும், அதனால் ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயும் வீட்லேயே பணம் கட்டி பார்த்துக்க, அதாவது எடுக்கிறவனுக்கு தொழில் செய்கிறவனுக்கு பணம் நேராக வந்துடணும், அதில் முதலீடு செஞ்சுருக்கக்கூடிய இந்த மாதிரி இ காமர்ஸ் நிறுவனங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் வந்துடணும். ஸோ ஓடிடி பிளாட்ஃபார்ம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னம்னா, இந்த பப்ளிக் ஹெல்த்து எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா,
அதிகமாக பப்ளிக் ஹெல்த் தொடர்பான படிப்பில் இப்போ வந்துட்டு மாணவர்கள் நிறைய போய் சேர்றாங்களாம். அது ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னம்னா, ஹைஜீன் அப்படின்ற பேரில் ஒரு பொதுவாக ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அச்ச உணர்ச்சியை வச்சு நேராக போனோடனே கையை கழுவிக்கிங்க, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சானிடைசர் இருக்கும், அதை போட்டு கையை கழுவிக்கிங்க, கையெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிங்க அப்படின்றது, டிஸ்டன்சிங் அப்படின்றது எல்லாமே சேர்த்து என்ன அப்படின்னீங்கன்னா, கடைசியாக வந்து முடிகிற ஒரு இடம் இருக்குது, யாரும் கூடக்கூடாது, மனிதர்களுக்கிடையே இடைவெளி இருக்கணும் அப்படின்றத ஒரு நிரந்தர விதி ஆக்கிட்டீங்க அப்படின்னா பொதுத்தளத்தில் அரசியலே இருக்காது. இப்போ தெரியுதுங்களா எந்த இடத்துல வந்து கையை வச்சுட்டாங்கன்ட்டு? இது அரசியலே இருக்காது, பொதுக்கூட்டம் நடக்காது, பேரணிகள் நடக்காது, ரைட்டுங்களா, மாநாடுகள் நடத்த முடியாது, அரங்கு கூட்டங்கள் கூட நடத்த முடியாது. ஒன்று இந்த ஜூம் மீட்டிங்கை வச்சுட்டு 20-30 பேர் பேசிக்கிட்டு கரைஞ்சி போயிருங்க, ஊடகங்கள்லாம் அவங்க கைக்கு போயிடுச்சு, அது கார்ப்பரேட் என்ன நினைக்கிறாங்களோ அதான் செய்தி. இல்லை கட்டி எப்படி இந்த கொரோனாவுடைய மொத்த புது புது வகையெல்லாம் எப்படி வருது அப்படின்ற உண்மைகள் எல்லாம் ஏதாவது ஒரு சினிமாலையாவது வெளியில் வரும் இல்லையா? வராது. அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படின்றது ரொம்ப சுதந்திரமானது அப்படின்னு நினச்சிட்ருக்குறோம், ஓவர் த டாப் இல்லை. அதை வந்துட்டு கார்ப்பரேட் எந்த இடத்துல பிடிக்கணுமோ அந்த இடத்துல அவங்க பிடிச்சிட்டு எந்த படத்தை விடணுமோ அந்த படத்தை விடுவாங்க. எல்லாம் அந்த ஆள்வோருக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ பொதுத்தளத்தில் அரசியல் இருக்காது. இது ஒரு சாதாரண சிறு சிறு கட்சிகள், சிறு சிறு அமைப்புகள் இந்த மாதிரி சுற்றுச்சூழலை பற்றி பேச போவன, இதுக்கெல்லாம் இடமே இருக்காது. விளம்பரம் அப்படின்னம்னா யாருக்கான விளம்பரமாக இருக்கும்? ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிலேருந்துட்டு ஆரம்பித்து பெரிய பெரிய நிறுவனங்களினுடைய சில்லறை வர்த்தகத்திற்கான விளம்பரங்கள் தான் வரும். ஸோ உங்களுடைய மனசில், இந்த குழந்தைங்களுடைய மனசில் பதியறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னம்னா, ஒரு புதிய வாழ்க்கைக்கான ஒரு புதிய அடிப்படை, அதுதான் நியூ நார்மல். இந்த நியூ நார்மல் அப்படியே நடைமுறை ஆகும்போது என்ன ஆகும்? இப்போ ஒரு முறை போச்சு, திறந்தோம், வந்தோம், நிறைய பேர் வேலையை விட்டு போனாங்க, ஊருக்கு போனாங்க, மறுபடியும் முடிஞ்சது வந்தாங்க. இப்போ மறுபடியும் ஒன்றத்தை பண்ணி அழுத்தி உற்பத்தியை குறைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேலை இழப்பு இன்க்ரீஸ் ஆகும், வேலையை விட்டு நீக்கப்படுறவங்க மறுபடியும் ஊருக்கு போவாங்க, இந்த முறை ஊருக்கு போனவங்க திரும்ப மாட்டாங்க. அப்போ உற்பத்தி அப்படின்றதுனா என்ன அப்படின்னம்னா, இங்கே நடக்கிறதுக்கு பதிலாக இம்போர்ட் அதிகமாகும். இப்போவே இந்தியாவில் தான் நிறைய நடக்குது, இம்போர்ட்ஸ் அதிகமாகும். உலக அளவில் பெரிய அளவுக்கு உற்பத்தி செய்யக்கூடிய சைனாலேருந்துட்டு அமெரிக்கா, மேற்கத்திய நாடுகள் போன்ற நாடுகளில் இருந்துட்டு வரக்கூடிய பொருட்கள் தான் இந்திய சந்தையில் வாங்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் வாங்கிறதுக்கான திறன் மக்கள்கிட்ட இருக்குமா? அதை பற்றி கவலை இல்லை. அதுக்குன்னு ஒரு செக்மெண்ட் இருக்குது, அதாவது வேலையும் கொடுத்து சம்பளத்தையும் கூட்டி கொடுத்து சம்பளத்துக்கு மேலே வந்துட்டு பஞ்சப்படி அப்படின்னு சொல்லி டிஎன்எஸ் செலவு சேர்த்து கொடுத்து பல்லாயிரக்கணக்கான கோடி செலவு செய்து காப்பாற்றப்படக்கூடிய அரசு ஊழியர்கள், கார்ப்பரேட்டில் இருக்கக்கூடிய இந்த நடுத்தர மற்றும் மேல் நடுத்தர வர்க்கம், பிறகு அரசியல் சக்திகள், இவங்க எல்லாம் சேர்ந்து அவங்களுக்குள்ள ஆனால் அது ஒரு பிஸ்னஸ், அவ்வளோதான். மற்றபடி இந்த ஆர்டருக்கு உட்பட்டு இந்த நியூ நார்மலுக்கு தள்ளப்பட்ட இந்த மக்கள் யாரும் பின்காலத்தில் சந்தைக்கு வரமாட்டாங்க. வந்தாலும் சந்தையை வந்துட்டு திறக்கிறதுக்கு சந்தையில் நிறைய கடைகள் இருக்காது. ரெண்டாவது, மளிகை கடை போன்றவையெல்லாம் இருக்காது, எல்லாமே பாக்கெட்டில் வச்சு விற்கக்கூடிய மாலுக்கு போயிடும். எப்படி மாலுக்கு போவோம், எப்படி இந்த மளிகை கடையெல்லாம் போகணும்னு கேட்டிங்கன்னா, அதுதான் ஸ்வச் பாரத். அதில் ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்கிறதா எனக்கு எப்போதுமே ஒரு ஐயம் உண்டு. ஏன்னா மோடி வந்துட்டு நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக இந்த எல்லா கழிவறைகளெல்லாம் கொண்டு வந்தார் அப்படிலாம் இல்லை. அதன் மூலமாக சுகாதாரம் 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 என்று சொல்லி நமது மனதில் ஒன்றை திரிக்கிறார்கள். சுத்தமாக இருக்குது, சுத்தமான பொருள், சுத்தமான இடம் தான் புடங்கணும், மற்றதெல்லாம் சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த தெருவோர கடைகள் எல்லாம் ஒழிக்கப்படும். இருக்கு இல்லைங்களா, கையேந்தி பவன் சொல்கிறாங்க, அவங்களாம் ஒழிக்கப்படுவாங்க. இந்த மாதிரி மளிகை கடைகள், பொது சந்தைகள், காய்கறி சந்தைகள், பொது மரக்கறி சந்தைகள், மீன் மார்க்கெட், கறி மார்க்கெட், இதெல்லாம் கருவாடு மார்க்கெட் எல்லாம் வந்துட்டு முடிச்சிருவாங்க. இதை சார்ந்திருக்கக்கூடிய மக்கள்லாம் அவ்வளோதான். இது இன்னும் பல்வேறுபட்ட களங்களில் வந்துட்டு இது போய்கிட்டே இருக்குது. கார்ப்பரேட்னுடைய பிஸ்னஸ் கபலீகரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த நாட்டினுடைய வாழ்க்கை முறையையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சூத்திரம் தான் இந்த நியூ நார்மல் என்பது. அப்போ இதிலெல்லாம் யார் பெனிஃபிட் ஆவாங்க?
இதில் பயனர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களே ஒரு கட்டத்தில் பாதிக்கப்படுபவர்களாக ஆவார்கள். அதாவது வாங்கி இதெல்லாம் வாங்குறாங்க இல்லையா, அவங்களுக்கே ஒரு காலகட்டத்தில் வேலை இருக்காது. கார்பரேட்டுக்கு பொறுத்த வரைக்கும் முன்னாள் இந்திய தேர்தல் ஆணையர், தேர்தல் ஆணையத்தினுடைய முன்னாள் தலைவர் சொன்னார், தலைமை தேர்தல் அதிகாரி சொன்னார், வி ஹேவ் க்ரோன் எ ஃப்ராங்கன்ஸ்டீன் மான்ஸ்டர் என்று சொன்னார். கார்பரேட்டுகளை அதுங்க வந்துச்சுன்னா எல்லாத்தையுமே விழுங்கி நாசம் பண்ணிட்டோம் அப்படின்னு அதே ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் சொல்லியிருந்தார். அது கவனிங்க நீங்க, அதான் ரொம்ப முக்கியம். அதை நான் வாக்கியந்திர சூழ்ச்சி மக்களாட்சியின் வீழ்ச்சி என்ற புத்தகத்தை நான் எழுதியிருக்கிறேன். ஏன்னா அது தனக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாட்டினுடைய அமைப்பை மாற்றும் பொழுது அது அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையின் மீதும் ஆதிக்கம் செலுத்தி அதையும் மாற்றி அமைக்கும். அதற்கான ஒரு வழிமுறையாக இந்த கொரோனா ஊரடங்கு விதிகள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. என்ன சொல்றாங்க சௌமிய சாமிநாதன், ஒரு இடத்துல நம்ம வி ஹாவ் டு லிவ் வித்ன்றாங்க, அது அவங்க சரிதான் அப்படிதான் இருக்கும், ஏன்னா எல்லாரும் சேர்ந்து பண்றாங்க அதனால. ஆனால் அதே நேரத்தில் சொல்றாங்க லாக்டவுன் இரவு நேர ஊரடங்கு இதெல்லாம் பண்ணாதீங்க, பேண்டமிக்கை விட தொற்றால் ஏற்படக்கூடிய பாதிப்பை விட அதிகமான பாதிப்பு இவைகளால் ஏற்படுகிறது அப்படின்னு எச்சரிக்கிறாங்கல்ல, எச்சரிச்சிருக்காங்கல்ல, அதை யாராவது சுட்டி காட்டி பேசுனாங்களா நீங்க கவனிங்க. இந்த ஒரு நாலு நாட்கள்ல தமிழக முதலமைச்சரோ, தெலுங்கானா முதலமைச்சரோ, ஆந்திர முதலமைச்சரோ, கேரள முதலமைச்சரோ, இந்திய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடியோ யாராவது சௌமிய சாமிநாதன் சொன்னதை வச்சு பேசியிருக்கிறாங்களா பாருங்க, பதில் கொடுத்துருக்கிறாங்களா பாருங்க, சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே ஒரு புதிய யதார்த்தத்தை உருவாக்க எத்தனித்து நிற்கிறார்கள். அவங்க சொல்லக்கூடாது அதுக்கெல்லாம் இல்லை, எல்லாம் உங்களை காப்பாற்ற, எங்களை நீங்கள் காப்பாற்றுறதுக்கு தான் டாஸ்மாகையும் திறந்து வச்சுருக்கிறீங்க, சூதாட்டத்தையும் அனுமதிக்கிறீங்க சட்டபூர்வமாக, எல்லாம் எங்களை காப்பாற்றுறதுக்கு தான், ஊசி போடுவீங்க. இன்னைக்காவது சொல்கிறாங்களா, சென்னையில் தான் 91% பேருக்கு ஒரு ஊசி போட்டிருக்கு, 68% பேருக்கு ரெண்டு ஊசி போட்டிருக்கு, சென்னையில் தான் 1458 பேருக்கு கொரோனா. எப்படி அப்போ பாதிக்கப்பட்டவங்களை ஊசி போட்டவங்க எவ்வளோ பேர், ஊசி போடாதவங்க ஒரு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை இங்கே இருக்கக்கூடிய ஹெல்த் செக்ரட்டரி ராதாகிருஷ்ணன் சொல்ல வேண்டியதானே. ஒரு விஷயத்த சொல்கிறாரு, மருத்துவமனையில் சேர்ந்தவர்களில் ஊசி போட்டவர் 1 என்றால் ஊசி போடாதவர் 10 பேர். அப்போ பாதிக்கப்பட்டோரில் ஊசி போட்டவர்கள் எவ்வளவு, ஊசி போடாதவர்கள் எவ்வளவு, அதையும் சொன்னால் ராதாகிருஷ்ணன் நேர்மையானவர்னு சொல்லலாம். ஒன்றுத்தை மட்டும் சொல்லிட்டு இன்னொருத்த மறைக்கிறீங்களே, ஏன் ஐயா சொல்லுங்களேன், ரெண்டுத்தையும் சொல்லுங்களேன். 6 பேர் தான் செத்தாங்க முந்தா நாள், நேற்று 9 பேர் ஆகிப்போச்சு. ஊசி போட்டு பாதிக்கப்பட்டு செத்தவர்கள் எவ்வளவு, ஊசி போடாமல் பாதிக்கப்பட்டு செத்தவர்கள் எவ்வளவு பேர் சொல்ல வேண்டியதானே, சொல்லலாம்ல, எல்லாத்தையும் முன்னாடி சொன்னீங்கல்ல வித் கோ மார்பிடிட்டிஸ் அப்படிலாம் சொல்லிட்டு, அதெல்லாம் இப்போ சொல்கிறீங்களா, அதெல்லாம் சொல்லுங்க. அப்போ ஆக நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்களே, நம்முடைய வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய ஒரு மாற்றத்தை இந்த கொரோனாவின் மூலம், கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் முன்னெடுக்கப்படுகிறது என்பதனை உணர வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். இதில் பாதிக்கப்பட போகிறது மிகப்பெரிய அளவிற்கு இந்தியாவினுடைய உற்பத்தி துறை, இரண்டாவதாக இந்தியாவினுடைய சிறு குறு கடை தொழில்கள், மூன்றாவதாக இந்த நாட்டினுடைய துணி முதல் வேளாண் உற்பத்தி வரை பாதிக்கப்படும், குறிப்பாக தோட்டத் தொழில் பாதிக்கப்படும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம நாட்டில் வரக்கூடிய பழங்கள் எல்லாம் இன்றைக்கு சாதாரணமாக சந்தையில் வந்துட்டு சும்மா ஒரு 10 ரூபா 15 ரூபா கொடுத்தோம்னா கூட ஒரு மாம்பழம் கிடைக்கும், ஒரு 40-50 ரூபா கொடுத்தோம்னா 1 கிலோ மாம்பழம் கிடைக்கும். மாம்பழம் சீசன் வரப்பொழுது அப்படியாப்பட்ட மாம்பழங்கள்லாம் பாக்கெட்டில் போட்டு வைக்கும் போது 150 ரூபாய்க்கு போயிடும். ரெண்டாவது அதை வச்சு வெளிநாட்டிலேருந்து மரபணு மாற்ற பொருட்களும் அப்படியே உள்ளே வந்துடும். வீட்டிலேருந்தே ஆர்டர் பண்ணலாம், நீங்கள் போய் வாங்க வேண்டியதில்லை, டெலிவரி வீட்டுக்கு வரும். ஆனால் அது எப்படியாப்பட்டதாக வரும், அவங்க கத்திரிக்காய் தான் சொல்லுவாங்களே ஒழியோ அது மரபணு மாற்றப்பட்ட கத்திரிக்காய் இல்லைன்றதை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இப்படி சொல்லித்தான் விற்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இந்த நாட்டில் இல்லை, புரியுதுங்களா. அப்போது எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு புதிய சூழல் இந்த நியூ நார்மல் என்கின்ற பெயரில் உருவாகிறது என்பதனை உற்று கவனியுங்கள். அதற்காகத்தான் ஒரு ஆதாரத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு
ஆயுஷ்மான் பாரத்தினுடைய சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸராக இருந்த இந்து பூஷன் அவர்களுடைய இந்த கட்டுரையை அடிப்படையாக வைத்து உங்களுக்கு சொல்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.